ஆன்லைன் கேம்பிளிங் தடை செய்ய வேண்டும் என்று கடந்த ஆட்சியாளரிடம் பல போராட்டங்கள் செய்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்று சட்டம் கொண்டு வந்தார். அந்த சட்டம் இடைக்காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 மாத காலம் இருந்தது. சட்டம் நிலுவையில் இருந்த நேரத்தில் ஒரே ஒரு தற்கொலை கூட நடக்கவில்லை. அந்த சட்டம் வருவதற்கு முன்பாக கிட்டத்தட்ட 60 தற்கொலைகள் ஆன்லைன் கேம்பிளிங்கால் நடந்தது. அதன் பிறகு இந்த சட்டம் சென்னை உயர்நீதிமன்றம் அதை ரத்து செய்தது. அதன் பிறகு இடைக்காலத்தில் இன்று வரை கிட்டத்தட்ட 38 பேர் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். அது மட்டுமில்லை, தமிழக அரசு அதற்கு ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்தது, ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தார்கள். அந்த ஆர்டினன்ஸ் ஆளுநர் அந்த ஆர்டினன்ஸுக்கு கையெழுத்து போட்டார். அதன் பிறகு அந்த ஆர்டினன்ஸ் என்பது அது ஒரு இடைக்காலத்தில் 6 மாத காலம் மட்டும்தான். அதில் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது, அதற்கு ஆளுநர் கையெழுத்து போட மறுக்கிறார். என்ன காரணம்னா சொல்லுங்க, உங்களுடைய கேள்விகள்லாம் கேட்டீங்க, தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் நேரடியாக போய் உங்களுக்கு விளக்கம் சொன்னார். அதன் பிறகு ஏன் இந்த காலதாமதம்? ஆளுநர் அவர்கள் உடனடியாக கையெழுத்திட்டு தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுங்கள், தமிழ்நாட்டு இளைஞர்களை காப்பாற்றுங்கள், அது காம்பிளிங்கும் தெரியும், தப்புன்னு தெரியும், இதனால் தற்கொலைகள் நடக்குதுன்னு தெரியும். திமுக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த காப்பு காடுகள், அதாவது இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட், அதிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கல் குவாரிகள், இந்த கிரஷர், அதெல்லாம் அமைக்கக்கூடாதுன்னு என்று ஒரு ஜியோ போட்டார்கள். இவர்கள் தான் போட்டார்கள். இந்த ஒரு ஆண்டுக்கு பிறகு இன்று சமீபத்தில் இன்னொரு ஜியோ ஒன்று வந்திருக்கு. என்னன்னா, அந்த 1 கிலோமீட்டருக்கு உள்ள அதை கிரஷர் ஆரம்பிக்கலாம், கல்குவாரிகள்லாம் ஆரம்பிக்கலான்னு ஒரு ஜியோ வந்து வந்திருக்கு. அது என்ன காரணம்? அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, இந்த கல்குவாரிகளுடைய உரிமையாளர்கள்லாம் போட்டா அவங்கள பார்த்தாங்க, அவருடைய கோரிக்கைகளுக்கு ஏற்ப இதை நாங்கள் இந்த ரத்து செஞ்சிருக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது தவறான போக்கு, அது ஒருபொழுதும் விடக்கூடாது. நம்ம காப்பு காடுகள் வந்து நம்ம விலை மதிக்க முடியாத காடுகள், ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து காலங்காலமாக நம்ம பாதுகாக்கணும், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. ஏன்னா இப்போ அடிக்கடி அதை மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்னு சொல்லுறது, மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. யானை இங்கே உள்ளே வருது, புலி வருது, சிறுத்தை வருது, எல்லாம் ஊருக்குள்ளே வருது. ஊருக்குள்ளே வரல, நம்ம தான் அங்கே போய் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறோம். அது இடத்துல நம்ம தான் போய் ஆக்கிரமிப்பு பண்ணி காடுகள்லாம் அழிச்சிருக்கிறோம். அது இங்கே ஊருக்கெலாம் வரல, யானையோ புலியோ ஊருக்கெலாம் வரல. அந்த ஊரை, அது காடாக இருந்த ஊரை நம்ம தான் அதை அழிச்சிருக்கிறோம். அதனால் அதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும். நிச்சயமாக தமிழக அரசு இந்த காப்பு காடுகளுக்கு 1 கிலோமீட்டர் உள்ள அந்த கல் குவாரிகளோ கிரஷர்களோ அந்த அனுமதியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். தேவைப்பட்டால் பாட்டாளி மகிழ்ச்சி போராட்டத்துக்கு தயங்க மாட்டோம் நாங்கள்.